ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஒரு நியூ டாபிக் பார்க்க போகிறோம் என்னன்னா லூப் எஸ்டி எஸ்டிஆர் எஸ்டினா இஸ்டு அந்த சவுண்டு எஸ்டிஆர்னா ஸ்டர் இந்த ரெண்டு சவுண்டுக்கும் ஒரு லூப் போட போகிறோம் எந்தெந்த வேடுக்கு எந்தெந்த மாதிரி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ சீம் அப்படின்னா நம்ம நார்மலாக இந்த மாதிரி எழுதுவோம் இதே ஸ்டீம்னா இந்த எஸ்டி குறிக்கிறதுக்கு நம்ம ஒரு லூப் போடணும் அது எப்படி போடுறோம்னா இந்த ஸ்டோக்ல பாதிலேருந்து எடுத்து இந்த நம்ம எஸ் எப்படி போடுறோமோ அதே மாதிரி எஸ்டினா இந்த மாதிரி போடணும் பாருங்க பாஸ்னா நம்ம எப்பொழுதும் போல ஒரு ஸ்மால் சர்க்கிள் வச்சு ஒவ்வொழ வச்சுருவோம் இது பாஸ் இதே பாஸ்ட்னா இந்த லூப் போடணும்னு சொல்லியிருந்தேன் அப்போ பாஸ்ட்டுக்கு ஆ இஸ்டு ஓகேவா இப்போ இதே பாஸ்டர் அப்படின்னா எஸ்டிஆர் அப்போ இதை வந்து இன்னும் பெருசாக போடணும் பாஸ்டர் இந்த எஸ்டிக்கும் இந்த எஸ்டிஆருக்கும் வித்தியாசம் தெரியணும் இதை விட இது பெருசாக இருக்கணும் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ ஃபாஸ்ட்டு ஃபாஸ்டர் ஸ்டர் அப்படி அப்ப இந்த லூப்பை விட இந்த லூப் இன்னும் பெருசா இருக்கணும் ஒருவேளை இந்த எஸ்டி அப்புறம் எஸ்டிஆருக்கு அடுத்தது ஒவ்வல் சவுண்ட் வந்துச்சுன்னா அந்த ஒவ்வல் சவுண்ட ப்ளேஸ் பண்றதுக்கு நமக்கு இடம் வேணும் அதனால தான் இதுக்கு அடுத்ததாக ஒரு ஒவ்வல் சவுண்ட் வந்துருச்சுன்னா நம்ம அந்த இடத்துல ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணோம் பாருங்க ஆனஸ்ட் இதை வந்து நம்ம எப்பொழுதும் போல லூப் போட்டுருவோம் ஆனால் ஆனஸ்டி எஸ்டிக்கு அடுத்ததுக்கு ஒரு ஒவ்வல் இருக்கு அப்ப இந்த ஒவ்வலை பிளேஸ் பண்ணுறதுக்கு இடம் வேணும்ல அதனால தான் இந்த எஸ்டியை நம்ம ஸ்ட்ரோக் போடணும் ஆனஸ்டி எப்படி எழுதுவோம்னா ஆனஸ்ட் ஆனஸ்டிக்கு நம்ம ஸ்டோக் தான் போடணும் ஆனஸ்டி இப்போ இந்த எஸ்டி எஸ்டி ஆறு வந்து இனிஷியல் ஃபைனலில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இல்லை மிடில் வந்தாலும் இந்த நம்ம லூப் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஜஸ்டி இந்த ST வந்து மிடில் இருக்கு அப்போ இந்த இடத்துலையும் நம்ம யூஸ் லூப் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் வேர்டு எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு எக்ஸைஸ் வேர்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது வேர்டு தெரிலனா அதை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க எல்லா வேர்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எந்த வேர்டையும் மிஸ் பண்ணாதீங்க எக்ஸைஸ் தேர்ட்டி ஃபைவ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்